ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மனிதர்களையும் மர்மங்களையும் பிரிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே மர்மங்கள் தோன்றுச்சுன்னு தான் சொல்லணும். வேற்று கிரகத்துக்கும் சுலபமாக போயிட்டு வர இந்த காலத்திலையும் அறிவியலாலும் அறிவியல் விஞ்ஞானிகளாலும் விளக்கி கூற முடியாத மர்மங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். 1955 காணாமல் போயிட்டு 1992 திரும்பி வந்த விமானத்தின் மர்மத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் காணப்போகிறோம். 1955 ஜூலை 22 பான் அமெரிக்கன் ஃப்ளைட் நியூயார்க்கிலிருந்து மியாமிக்கு சென்ற விமானம் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இந்த விமானம் காணாமல் போனதை தொடர்ந்து அதில் பயணித்த அனைவருக்கும் நஷ்டஈடு வழங்குவதாக பான் அமெரிக்கன் நிறுவனம் அறிவித்து அதில் பயணித்தவர்கள் அனைவரும் விமான விபத்தில் இறந்ததாக கூறப்பட்டது. உலகையே திரும்பி பார்க்க வைத்த இந்த நிகழ்வு அன்றுதான் நிகழ்ந்தது. 1992 மே 21 கேரக்கஸ் வெனிஸ்லா என்ற ஒரு விமான நிலையத்திற்கு திடீரென்று ஒரு விமானி தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் அவர் ஃப்ளைட் நம்பர் 914 பான் அமெரிக்கன் விமானம் 50 பயணிகளுடன் தரையிறங்க அனுமதி வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதற்கு விமான நிலைய அதிகாரிகள், இந்த விமானம் இங்கு தரையிறங்க வேண்டிய விமானம் அல்ல, வேறு ஏதாவது அவசர காரணங்களுக்காக தரையிறக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டதும் அதற்கு அந்த விமானி, நாங்கள் மியாமிக்கு செல்ல வேண்டிய விமானம்னு சொல்லிட்டு இப்போ என்ன நேரம் ஆகிறது என்று கேள்வியை எழுப்ப, அதற்கு விமான நிலைய அதிகாரிகள், 1992 மே 21 காலை 9:55 ஆகிறது என்று பதிலளித்தார். இதை கேட்ட உடனேயே அந்த விமானி மிகவும் பதற்றத்துடன் கூச்சலிட்டு, நாங்கள் 1955 கிளம்பிய விமானம் என்று கூறிக்கொண்டே விமானத்தை தர இறக்கினார். விமான நிலைய அதிகாரிகளும் விமானத்தில் பயணித்தவர்களும் பெரிய குழப்பமும் பதற்றமும் அடைந்தனர். விமான நிலைய அதிகாரிகள் விமானத்தை நோக்கி வருவதற்கு முன், விமானி, நாங்கள் திரும்பவும் செல்கிறோம் என்று கூக்குரலிட்டு விட்டு 1955 அச்சிடப்பட்ட காலண்டர் ஒன்றை தூக்கி வீசிவிட்டு விமானம் புறப்பட்டது. இச்சம்பவத்திற்கு பிறகு பான் அமெரிக்கன் 914 விமானம் திரும்பி வந்ததாகவோ வேறு விமான நிலையத்தை தொடர்பு கொண்டதாகவோ தகவல் எதுவும் இல்லை. இந்த மர்மமான சம்பவத்திற்கு பலவிதமான காரணங்களும் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக இவர்கள் 1955 புறப்பட்டு டைம் டிராவல் செய்து 1992 வந்ததாக கூறப்படுகிறது. இந்த மர்ம நிகழ்வுக்கு சான்றாக அவர்கள் விட்டு சென்ற காலண்டரும் விமான நிலைய அதிகாரிகளுடன் பேசிய உரையாடலும் கூறப்படுகிறது. இந்நிகழ்வு அமெரிக்கர்களால் பெரும்பாலும் நம்பப்பட்டு வருது. WTS நியூ, வீக்லி வேர்ல்ட் என்ற இணையதள பக்கங்கள் இந்த மர்ம நிகழ்வை பற்றி ஆதாரங்களோட நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. கடந்த 10-15 அதிக பேரால் ஆராய்ந்து படிக்க துடிக்கும் இந்த மர்மமான சம்பவத்தை பற்றி எங்களோட ஆய்வில் தெரிய வந்தது என்னன்னா, பான் அமெரிக்க நிறுவனம் ஆக்சிடென்ட் லிஸ்டில் 1955 விமானம் காணாமல் போனதாக ஒரு பதிவேடு கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் லிஸ்டில் 1955 எந்த ஒரு விமானமும் விபத்துக்குள்ளானதாக பதிவேடு எதுவும் இல்லை. இது எங்களோட கருத்து தான். இது நடந்திருக்காதுன்னு சொல்லலை, நடந்ததுக்கான போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு தான் சொல்கிறோம். இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.